அனைவருக்கும் வணக்கம். இப்போ சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்டு சீவேஜ் போர்டோட அப்ரண்டிஸிப் கால் ஃபர் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது இப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த அறிவு வந்திருக்கு. ஒவ்வொரு இயருக்கும் அப்ரண்டிஸிப் அவங்க கால் பண்ணுவாங்க. இது வந்து எல்லா மாநகராட்சியிலையுமே இந்த அப்ரண்டிஸிப் ட்ரைனிங் இருக்குது. ஸோ அதனால் இந்த சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளையில் இருக்கக்கூடிய இந்த அப்ரண்டிஸிப் ட்ரைனிங் ப்ரோக்ராமை இன்றைக்கி அவங்க கால்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, சிவில், மெக்கானிக்கல், அப்புறம் ட்ரிபிள் இ, மூணு கோர்ஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ முடித்தவங்களுக்கும் அப்ளை பண்ணலாம். பிஇ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். எப்போ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, 2020, 2021, 2022 இந்த வருஷம் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 2020, 2021, 2022 முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ரண்டிஸ்ஷிப் மொத்தம் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா, மொத்தம் ரெண்டு பிரிவாக இருக்குது. ஒன்று வந்து கேட்டகரி ஏ, ஒன்று வந்து கேட்டகரி ஒன்று, இன்னொன்று கேட்டகரி டூ. கேட்டகரி ஒன்று வந்து பிஇ முடித்தவங்க அப்ளை பண்ணக்கூடியது. கேட்டகரி டூ வந்து டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணக்கூடியது. இதுதான் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பிஇக்கு மொத்தம் போஸ்ட்டு வந்து 76 இருக்குது. அதில் நம்ம சிவிலுக்கு மொத்தம் சிவில் மெக்கானிக்கலுக்கு சேர்த்து 52 வேக்கண்ட் இருக்குது. ரிபிலிக்கு மொத்தம் 24 வேக்கண்ட் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா கீழே உள்ள கேட்டகரி டூவுக்கு வந்து டிப்ளமோவுக்கு வந்து சிவிலுக்கு 10 வேக்கண்ட்டு, ரிபிலிக்கு 22 வேக்கண்ட்டு. ஸோ டிப்ளமோவுக்கு வந்து மெக்கானிக்கல் கிடையாது, பிஇக்கு மட்டும்தான் மெக்கானிக்கல் இருக்குது. ஸோ இதுதான் இந்த போஸ்டிங்கோட எண்ணிக்கை. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா 108 வேக்கன்சி. அப்ரண்டிஸிப் ட்ரைனிங்க்கு 108 வேக்கன்ஸு. இந்த வேக்கன்சி பிஇக்கு வந்து 76, டிப்ளமோவுக்கு வந்து 32, மொத்தம் 108 வேக்கன்சி. இதுக்கு பிஇனா மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து 9000 கொடுப்பாங்க, 9000. டிப்ளமோனா மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து 8000 ரூபா. எவ்வளோ தூரம் இந்த ட்ரைனிங் பீரியட் அப்படின்னா, 1 இயர் கொடுப்பாங்க, அவ்வளோதான். நீங்கள் முடித்தோடனே இந்த மாதிரி நீங்கள் இந்த சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் அண்ட் சீவேஜ் போர்டில் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு உறுதி கொடுத்துருவாங்க சான்று. நீங்கள் அதை வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பந்துக்கிறலாம். அதுக்கு நல்ல யூஸும் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா, கேட்டகரி ஒன்றுக்கு பிஇ முடிச்சிருக்கணும். அதாவது பிஇயில் சிவிலோ மெக்கானிக்கலோ ட்ரிபிள்இயோ அவங்க கண்டிப்பாக பிஇ முடிச்சிருக்கணும். டிப்ளமோ அவங்க 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். 3 இயர்ஸோ அல்லது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு 2 இயர்ஸோ கண்டிப்பாக டிப்ளமோ முடிச்சிருக்கணும். இது வந்து அவங்களோட ரூல்ஸ், வேறு எந்த தகுதியும் கிடையாது. ஏஜ் வந்து நம்ம நார்மலாக வந்து எவ்வளோ ஏஜ் இருக்கோ, அப்ரண்டிஸ்ஷிப் ரூல்ஸ்னு ஒரு ஏஜ் இருக்குது, அதை மட்டும் படிச்சுருந்தால் போதும். அந்த ஏஜ் இருந்தால் போதும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி பெர்சன் வித் டிசபிலிட்டிஸ் இவங்களுக்கு என்ன கவர்மெண்ட்டில் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளவு ஃபிசிக்கல் எவ்வளோ குவாலிட்டி இருக்கணும், அது நார்மலாக அப்ரண்டிஸ்ஷிப்னு ரூல்ஸ் இருக்கோ அதே ஃபாலோ பண்ணுறாங்க. ட்ரைனிங் வந்து 1 இயர் தான், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ்ஷிப் முடித்த உடனே அவங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் வருஷத்தை பண்ண மாட்டாங்க. மேற்கொண்டும் நீங்கள் அங்கே எதுவும் போஸ்டிங் நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்காது. இது வந்து பியூர்லி வந்து அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் மட்டும்தான். நான் அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சிட்டேன் ஸோ எனக்கு வேலை கொடுப்பாங்களா அப்படின்னா அது கிடையாது. எப்படி இதுக்கு எடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து போர்ட் ஆஃப் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்னு இருக்குல்ல, அதில் போய்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிங்கன்னா அதில் வந்து CMWSSB அதில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு அவங்க கால் பண்ணுவாங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது இந்த கீழே போட்டிருக்கோம். இது ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போக வேண்டியது என்னென்னா, போட்டு வந்து நம்ம எஸ்ஆர்னால் நம்ம
சவுத் ரீஜனுக்கு போகணும். அதில் போய்ட்டு லாகின்ல போய்ட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் போனீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட்மெண்ட் இருக்கும். அதில் ஃபைண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு போய்ட்டு உங்கள் ரெசியூமை நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணிவிட்டு அந்த எஸ்டாப்ளிஷ் நேமில் சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்டு சிவேஜ் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் கிளிக் கொடுத்து அப்ளை பண்ணிங்க, அப்ளை போய் திரும்ப அப்ளை ஆகி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அப்ளை ஆயிரும். இவ்வளோ தான். அப்புறம் இது வந்து இது வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறவங்களுக்கு இது. நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு என்ரோல் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அந்த இப்போ நசனையில் பார்த்தீங்கன்னா அந்த போட்டு அவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தவங்களுக்கு இந்த போட்டில் போய் அப்ளை பண்ணிக்கிடலாம். ஏற்கனவே அப்ளை பண்ணி பிஓஏடிம் பாங்க போட்னு அதில் அப்ளை பண்ணி அவங்களுக்கு, அதாவது போட் என்ன அர்த்தம்னா போர்டு ஆஃப் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங், அந்த லாகின் ஏற்கனவே பதிஞ்சு என்ரோல்மெண்ட் நம்பர் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக போய் இதில் அப்ளை பண்ணிக்கிடலாம். ஏன்னா அதில் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா எவ்வளோ அப்ரண்டிஸ்ஷிப் இந்தியா ஃபுல்லாக இருக்கோ அதுவுமே டிஸ்பிளே ஆகும். அதில் உங்களுக்கு எந்த அப்ரண்டிஸ்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ண நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த குண்டான தான் எந்த ஃபார்முலா இல்லை என்ற எதுவுமே கிடையாது, என்ரோல்மெண்ட் நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போக வேண்டியது www.mhrdnats.gov.in அதில் போய்கிட்டு அதில் வந்து என்ரோல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து உருவாயிரும். நீங்கள் அதை வச்சு ஸ்டெப் டூவில் போயிட்டு லாகின்ல போயிட்டு கிளிக் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெக்யூஸ்ட்மெண்ட் இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு ஃபைண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு போயிட்டு அப்லோட் ரெசியூம். இப்போ வந்து நீங்கள் இங்கே பண்ண மாதிரியே நீங்கள் பண்ணிக்கலாம், பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ ஏற்கனவே நம்ம பிடபிள்டி பற்றி போட்டிருக்கோம், அதில் நிறைய பேருக்கு என்ரோல்மெண்ட் நம்பர் வரலன்னாங்க. நீங்கள் வந்து அதான் நீங்கள் இப்போயே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக நமக்கு அப்ரண்டிஸ்மெண்ட் நம்பர் பண்ணுறமோ இல்லையோ நீங்கள் போட்டில் பதிஞ்சு வச்சுருங்க. அப்புறம் எதுக்குமே டிஏ டிஏ கிடையாது. ஸோ நான் இங்கே தான் உங்களுடைய ஓன்லைன் பார்த்துக்கிறணும், வேறு எந்த விதமான இதுவும் கிடையாது. எப்போ அப்ளை பண்ணுற டேட்னா இன்றைக்கி தான் ஆரம்பிக்குது, April 1, 2023 இன்றைக்கி இருந்து 15-4 அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் வாங்குறதுக்கு லாஸ்ட் டேட்டு 15-4, அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 30-4. ஷார்ட் லிஸ்ட் எப்போ விடுவாங்க அப்படின்னா 8 விடுவாங்க. ஃபைனல் பண்ணுறது வந்து 15-16 உங்களுக்கு விட்டுருவாங்க. அது எவ்வளோ எத்தனை பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த போட்டோடைய வெப்சைட்டில் லிங்க் பண்ணியிருப்பாங்க, நாங்கள் உங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க மெயிலையும். நீங்கள் அப்ளிகேஷனை ப்ராப்பராக நீங்கள் டைப் பண்ணி அனுப்பணும், இந்த தவறுகளுமே இல்லாமல். தவறுகள் இருந்தால் உங்கள் ஃபார்மை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது இது வந்து முழுக்க முழுக்க பியூர்லி வந்து உங்களுடைய அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனை பொறுத்து தான். நீங்கள் அப்ளை பண்ணுறதில் அவங்களுடைய சூஸ் பண்ணுறது தான், மார்க் படி தான் எடுப்பாங்க. இந்த எந்த விதமான இன்க்ரீமெண்ட் இந்த இது கிடையாது. ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்க பார்த்து அவங்க வந்து மார்க் படி தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அப்ரண்டிஸ்ஷிப் தானே நம்ம இதுக்கு போய்கிட்டு நமக்கு இதெல்லாம் சம்பளம் ஸ்டைஃபண்டு, இது வந்து சம்பளம் கிடையாது, ஸ்டைஃபண்டு. ஸ்டைஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா 8,000 ரூபா 9,000 ரூபாங்கிறது நம்ம சும்மா போகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் தருது. நம்ம அந்த பார்க்கக்கூடாது, நமக்கு தேவை அங்கே என்ன ஒர்க் நடக்குது நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும். நீங்கள் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு இது தான். மொதல் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சோம்னா இந்த மாதிரி மொதல் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் போடும்போது மொதல் இந்த மாதிரி போஸ்டிங் போடும்போது இந்த அங்கே ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்கன்னா நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ எல்லாமே டிஎம்பிஎஸ்சில் போனனால ஸோ அவங்க டிஎம்பிஎஸ்சில் எக்ஸாம் வைக்கும்போது நீங்கள் அந்த அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கிரேட் மார்க் மாதிரி அவங்க ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதனால் இந்த மாதிரி பிடபிள்யூடி இந்த மாதிரி வாட்டர் போர்டு இந்த மாதிரி இதில் அப்ரண்டிஸ்ஷிப் ஜிபி அதில் முடித்தவங்க அதில் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் போட்டால் போய் பாருங்கள், சம்பளம் கம்மியாக இருக்குது அப்படிலாம் யாரும் பார்க்காதீங்க. ப்ராப்பராக போய் முடித்து எக்ஸாம் எழுதி வச்ச அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சுக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் போர்ட்டில் போய் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுதான் இதனுடைய டீட்டெயிலு. இந்த லிங்க்கை வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். நம்ம டிப்ளமோ பசங்க பிஇ பசங்க அப்ளை பண்ணுங்கள். சென்னையில் உள்ளவங்க இப்போ முடித்தவங்க தான், லாஸ்ட்டாக முடித்தவங்க தான், 20-22 தான். ஸோ அவங்க முடிச்சதுக்கப்புறம் முடிச்சதுன்னு இருப்பாங்க, ப்ரெஷர் தான் அவங்க. ஸோ அவங்க தாராளமாக போகலாம். இந்த மாதிரி அமௌண்ட் கம்மின்னு பார்க்காதீங்க, அப்ளை பண்ணிடுங்க, கிடச்சா பார்த்துக்கலாம், கிடச்சா தாராளமாக போங்க. கண்டிப்பாக நமக்கு ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஃபஸ்ட்டு போய் நீங்கள் போர்ட் வெப்சைட்டில் போய் உங்களுக்கு ஒரு என்ரோல்மெண்ட் நம்பரை உருவாக்கிங்க.
உங்களோட ரெசியூமை அப்லோடு பண்ணி சர்வ் பண்ணி நம்ம வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டாலே நீங்கள் ஒவ்வொரு டைம் நீங்கள் போய் லாகின் பண்ணும் போதெல்லாம் எங்கெங்கே அடுத்து அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் போட போகிறாங்க அப்படின்னு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதில் இருக்கு அந்த ஒரு சார்ட் மாதிரி இருக்கும், அது வரும், நீங்கள் போனால் தெரியும். ஸோ அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்கள். என்ரோல்மெண்ட் நம்பர் உங்களுக்கு உருவாகலை சொன்னாங்க, என்கிட்ட உருவாகலை, ப்ரொடியூஸ் ஆகலை, வரலை அப்படி டிலே ஆச்சுன்னா நீங்கள் அந்த இப்போ அந்த நம்பர் ஃபோன் நம்பர் இருக்கும், நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டால் அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக பிடபிள்யூடிக்கு அப்ளை பண்ணி ரொம்ப பேத்துக்கு வரலை அப்படின்னு என்னோடய ஃபோனை கேட்டாங்க. ஸோ அது லேட்டாகும். அதான் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் அப்ளை பண்ணணும். லாஸ்ட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ரொம்ப ஸ்டெப் எடுக்கும். என்ரோல்மெண்ட் நம்பர் வாங்குறதுக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது, அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் ஃபஸ்ட்டு வாங்கிடுங்க, அப்ளை பண்ணி அதை உருவாக்கிட்டு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அந்த அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டெப்பும் இங்கே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எங்கேயும் போய் தேட தேவையில்லை, அப்ளை பண்ணுங்கள். இன்றைக்கு இருந்தால் லிங்க் ஓப்பன் ஆகுது, இன்றைக்கு இருந்தே பண்ண ஆரம்பிச்சிருங்க. லாஸ்ட் நல்ல போய் உட்காந்து பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் அப்ளை பண்ணிட்டு. ஏன்னா 2020-2021 முடித்தவங்க தான், டிப்ளமோ பண்ணலாம், பிஇ பண்ணலாம், சிவில் மெக்கானிக்கல் IEEE பிஇக்கு, டிப்ளமோவுக்கு சிவில் மெக்கு மட்டும்தான், IEEE கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். சாரி, டிப்ளமோவுக்கு சிவில் IEEE மட்டும்தான், மெக்கு கிடையாது. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்ந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் அப்ளை பண்ணட்டும். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு. ஸோ அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் கண்டிப்பாக முடிக்கணும், போட்டில் வந்து கண்டிப்பாக பதிஞ்சிருக்கணும். நிறையா அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகிக்கிறோம். இப்போ இந்த எல்லா போஸ்ட்டுமே டிஎம்பிசி போனால் கண்டிப்பாக இங்கே அப்ரண்டிஸ் முடித்தவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் தரணும்னு அவங்கள டிஎம்பிசிலே கொண்டு வரலாம். அந்த மாதிரி இங்கே அப்ரண்டிஸ் முடித்தவங்களுக்கு ஒரு இது கொடுக்கலாம், கொண்டு வரலாம். ஸோ அதனால் இங்கே எதுக்கும் நீங்கள் அப்ரண்டிஸ் ட்ரைனி முடித்து வச்சுக்கோங்க. 1 இயர் தான் இது வந்து, பிஇ முடித்து பழையாரெலாம் போக முடியாது, இப்போ முடித்தவங்க தான் போக போகிறீங்க. இப்போ முடித்து லோக்கலில் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறதுக்கு பதிலாக இது 1 இயர் படிக்கிற மாதிரி போங்க. சம்பளத்தை மென்ஷன் பண்ணாதீங்க, இது ஸ்டைஃபன் தான், இது நம்ம அதை கொடுத்துருவாங்க. நீங்கள் போய் அங்கே எவ்வளோ தூரம் நீங்கள் நாலேஜ் கேதர் பண்ணுங்கள், அங்கே ஒரு லிங்க்கை அங்கேருந்து உங்களுக்கு ஒரு லிங்க்கை உருவாக்கிக்கோங்க. அங்கே உள்ள ஆஃபீஸர்லாம் நல்லா ஒபே பண்ணி நல்லா பழகிக்கங்க, கண்டிப்பாக அவங்க உங்கள் ஃபீஸில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. டவுட்னா என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ.